ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌரி சங்கர், சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கேஜிஎஸ் பில்டர்ஸ்க்காக இன்றைக்கி சூலூரில் நம்ம பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ பிளின்த் பீம் வந்து டீஷட்ரிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருக்குது, ஸோ டீஷட்ரிங்க்கு அப்புறம் அதோடய ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு, ஸோ என்னென்ன ஒர்க்ஸ் இனி நாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். வாங்க. ஸோ பிளின்த் பீம் காங்க்ரீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம டீஷட்டரிங் பண்ணுறோம். அதாவது அந்த ஷீட்ஸ் எல்லாமே, சென்ட்ரிங் ஷீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஹனிகோம் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதில் வந்து அந்த பாட்டமில் ஃபார்ம் ஆகிருக்கிறது வந்து நம்மளுக்கு கீழே ஃப்ளை ஆஷ் பிரேக் வந்து ஒரு லேயர் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஷீட்ஸ் வந்து அதை ஒட்டி வைக்கும்போது ஸோ அந்த கேப்பில் அந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் வர்ற இடங்களில் கீழே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. பட் வந்து மேலே பீமில் வந்து நம்மளுக்கு ஹனிகோம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகலை. முக்கியமான ஒரு விஷயம், M20 காங்க்ரீட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வந்து மிக்ஸ் எப்படி நம்ம 1, 1.5, 3 அப்படிங்கிறத வந்து பல்கிங் ஆஃப் சாண்டை நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோமோ, சேம் வே அதில் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு காங்க்ரீட்டோட உறுதித்தன்மையை வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ அப்போ வாட்டர் வந்து நம்ம அதிகமாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு அதிகமாக போகும்போதும் அந்த ஹனிகோம் ஃபார்மாக இருக்கான வாய்ப்பு இருக்கும், தென் கம்மியாக போகும்போதும் வந்து ஹனிகோம் ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதிகமாக போயிருச்சுன்னா அதை சிமெண்ட் வந்து ஸோ தண்ணியோடு சேர்ந்து நம்மளுக்கு லீக் ஆகி கீழே அப்படியே போயிடும், ஜல்லி மட்டும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். கம்மியாக போகும்போதும் வந்து நம்மளுக்கு அந்த ஒர்க்கபிலிட்டி இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஜல்லி ஜல்லியாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஃபினிஷே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு இடத்துல மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பீம் பண்ண இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹனிகோம் வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அதையும் வந்து நம்ம ரிச் சிமெண்ட் மிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக அதை வந்து பேக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா பீமுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினிஷே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஹனிகோம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி ஏதாவது ஒரு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அந்த டைம் அந்த பர்டிகுலர் மிக்ஸ் போடும்போது கொஞ்சம் ஏதாவது முன்பின்னா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து ஸோ இந்த மாதிரி நாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ரிச் சிமெண்ட் மிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ப்ராப்பராக ஃபினிஷிங் பண்ணிக்கிறது முக்கியம். மற்றபடி வந்து நம்மளுக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து நல்ல ஃபினிஷ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளை ஆஷ் பிரிக் கீழே ஒரு லேயர் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளை ஆஷ் பிரிக் வச்ச இடத்துல ஸோ அங்கே பிளேட்டோட ஜாயிண்டான இடத்துல தான் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஹனிகோம் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். பட் அது வந்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பட் அதுவுமே எல்லா இடங்களையுமே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஈவன் அதையுமே வந்து நம்ம கீழே வந்து ரஃபாக வந்து கொஞ்சம் பிளாஸ்டரிங் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டீஷட்டரிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கான வேலை எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வரைக்கும் வந்து ஸோ இந்த பிரிக் ஒர்க் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம இங்கே ஃப்ளை ஆஷ் பிரிக் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன மட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ணணும். இங்கே வந்து நம்மளுக்கு எல்லா பீமுமே வந்து 1 feet டெப்த்து தான் வந்து நம்ம பிளின்த் பீம் வந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையும் அப்போ ஒரே மாதிரியான பிரிக் ஒர்க் தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. சரி, ஸோ அந்த பிரிக் ஒர்க் லெவல் மார்க் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம 3.5 feet வந்து எக்ஸிஸ்டிங் ரோட் லெவல்லேருந்து வந்து நம்ம மட்டம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பேஸ்மெண்ட் லெவல் ஸோ அந்த 3.5 feetனா நம்ம ஒரு 3 feet 3 inches வந்து நம்ம அந்த பிரிக் ஒர்க்கை நிறுத்திக்கிறோம். மேலே 3 inch வந்து எதுக்குன்னா ஸோ அது மேலே வந்து ஒரு சில் காங்க்ரீட் மாதிரி வந்து நம்ம ஒரு காங்க்ரீட் லேயர் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ அது எதுக்குன்னா வந்து அது நம்ம அந்த லேயர் போடுற அதனால் நம்மளுக்கு டேம்ப்னஸ் வந்து அது கேப்லரி ரைஸில் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகிறத
ப்ரிவெண்ட் பண்ணி அதோடு வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிகாஷனரி விஷயமாக தான் வந்து நம்ம அதை வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் போகும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்ம முன்னாடியே வந்து அந்த காலமுக்கான காங்க்ரீட் கவராக இருக்கா, கவர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கல் வச்சுட்டு நம்ம ஆஸ் பண்ணி பார்த்துக்கிறது முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த இந்த காலமில், இந்த பர்டிகுலர் காலமில் இந்த ஜங்ஷனில் மூணு பீம் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ ஸோ இந்த லெவல்லையே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த காலம் வந்து கரெக்டாக இருக்கா, அது கிங்க் அடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இது மேலே தான் அப்படியே வந்து நம்மளுக்கு பேஸ்மெண்ட் மேலே தான், இந்த வால் மேலே தான் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கான பிரிக் ஒர்க்கும் வந்து வரப்போகுது. ஸோ அந்த காலமுக்கான கவர் வந்து கரெக்டாக எல்லா சைட்லேயுமே வந்திருக்கு, சேம் வே அதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து அந்த லைன் கரெக்டாக வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு, சேம் இதுலேயும் அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு கிங் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரல, ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து அதை செக் பண்ணிகிட்டே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம், ஸோ அந்த காலம் நம்ம ஃபுட்டிங் போடும்போது நம்ம அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல எர்த் ஃபில்ல வந்து மறுபடியும் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து தண்ணி விட்டு வந்து நம்ம காம்பாக்ஷன் பண்ணிக்கிறது முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த காலமுக்கான கவர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு இன்ச் வந்து கிடச்சிருக்கு. சேம் வே இங்கேயும் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி தான், இந்த கவர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இந்த சைடும் இந்த சைடுமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைரெக்ஷனில் நம்ம கண்டிப்பாக தேவையான அளவு கவர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டைரெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கவர் கரெக்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ பேசின விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோ பதிவில், அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.